இதில் ரெண்டு விதமான நிலைகள் இருக்குது. இந்த பெற்றோர் போன ஜென்மத்தில் குழந்தையை கைவிட்டவர்கள் ஒன்று, அதே தர இப்பொழுது இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகருக்கு இந்த குழந்தைக்கு கர்மா விதி கண்டிப்பாக பிடிக்கணும்னு இருக்கும்போது இந்த ஜாதகரின் தாய் தந்தையரை அந்த ஜாதகரின் தாய் தந்தையரை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விடுவாங்க, இல்லை முதியோர் இல்லத்தில் விடுவாங்க, இல்லை கவனிக்காமல் விடுவாங்க. ரெண்டு விதமான நிலை கோட்பாடு. மகனுக்கு நல்லாவே இருக்கும், போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பார், இந்த மகனை என்ன பண்ண தன் அனாதையை விட்டுட்டு அந்த அப்பா அம்மா வந்திருப்பாங்க, ஆனால் பெற்று வளர்த்துருத்திருப்பாங்க, பெற்று வளர்த்த வரையும் அப்பா அம்மா சேர்ந்துருக்கும். அது பெற்று வளர்த்து வந்தவொடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பையன் கொண்டு போய் நேராக கொண்டு போய் வெளியில் முதியோர் இல்லத்தில் விட்டு வந்துடுவார். அப்போ என்ன நடக்குன்னா இரண்டு விதமாக இருக்குது. அப்போ அந்த பெற்ற அப்பா அம்மா என்ன பண்ணுவோம், போன ஜென்மத்தில் இந்த குழந்தையை தவிக்க விட்டது, குழந்தையை கவனிக்காமல் விட்டது, போன ஜென்மத்தில் இந்த குழந்தை தாய் தந்தையாக இருக்கும்போது கொண்டு போய் அனாதையாக விட்டது, கவனிக்காமல் விட்டது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இந்த மகனுக்கு இந்த ஜாதகருக்கு விதி வந்து எப்படி கர்மா சேரணும் அப்படின்னா அந்த ஜாதகரின் தாய் தந்தை கவனிக்காமல் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுது. இது நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போதோ இல்லை ஜாதகத்தை உணரும் போது தான் தெரியும். உபயலக்கணங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த நாலு லக்கணம் ஏழ்வியாக போகும்போது ஒரு செயலை மீண்டும் மீண்டும் சரி என கவனித்து 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 செயல்படும். வீட்டை பூட்டிட்டு அந்த பூட்டை எடுத்து எடுத்து பார்ப்போம், பைக்கு சாவி பைக்கில் வச்சுட்டு மறுபடி பைக்கில் இருக்கான்னு பார்க்குவோம், பையில் மாட்டிருக்க பின்னாடி இருக்க பையை மறுபடி மாட்டிட்டான்னு பார்ப்போம், ஹெல்மெட் எடுத்து போட்டு மறுபடி ஹெல்மெட் எடுத்து மறுபடியும் மாட்டுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். அதேமாரி ஒரு பேனா வச்சுருக்கோம் மறுபடி பேனா எடுத்து மாட்டுற மாதிரி மறுபடியும் எடுத்து மாட்டோம். இது ஒரு செயல் அல்லது இரண்டு செயல் அல்ல, கையில் ரெண்டு ஒரு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் அதே ஃபோன் எங்கே கையில் இருக்கா அப்படின்னு மறுபடியும் கையிலேயே செக் பண்ணும். இது இது இப்போ பார்ப்போம். இது தற்சமே வந்து இந்த நான்கு இலக்கணங்களும் உங்களுக்கு மிதன இலக்கணம் போதான்னு பாருங்கள், உங்களுக்கு கன்னி இலக்கணம் போதான்னு பாருங்கள். இது யதார்த்தமான பதிவாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, சாவியை கையில் வச்சுக்கிட்டு சாவி எங்கேன்னு தேடுற மாதிரி இருக்கும். அந்த சாவி கையிலே இருக்க வண்டியை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ண போங்க. அதேமாதிரி சைடு ஸ்டாண்ட் எடுத்துருப்பார், மறுபடியும் ரெண்டு தடவை சைடு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரன்னு போய் கால் பார்ப்போம். இந்த நிகழ்வுகள் எண்ணங்கள் ஒரு நிகழ்வு முடிந்த பிறகும் அந்த நிகழ்வின் தன்னுடைய கவனத்தின் அதீத கவனத்தின் காரணமாக இந்த ஜாதகர் மீண்டும் மீண்டும் அதே செயலை திருப்பி திருப்பி செய்வாங்க. அது புதனும் குருவும் அழகாக அந்த வேலையை செய்யும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதை பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். கேள்வி எப்போ உங்களுக்குள்ளே தோணுச்சோ அது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. அது என்ன கேள்வியாக இருக்கலாம், அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், புரிதல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு பயன்படலாம், பயன்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு கேள்வி அப்படின்னா உங்களுக்கு அது தேவையான ஒரு நிகழ்வை உங்களுடைய மனம் உங்களுக்கு அது வந்து ஒன்று விரும்புது, ஒன்று தேடுது, ஒன்று கிடைக்கணும், ஒன்று கிடைக்கக்கூடாது, அதுக்கான அறிவை தேடிக்கிட்டே இருக்குது. அந்த நிகழ்வு ஒரு நிலைக்கு அது கிடைக்கணும். அடுத்தது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது அட்சய லக்கண பத்தியத்தில் முதன்மை என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம்தான், காலம்தான் பரிகாரம். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நடக்காது, நடக்கவே நடக்காது, இப்போ நடக்காது, எப்போ நடக்கும், இப்படி இந்த காலத்தோடைய பதில் தான் நம்மளுக்கு ஒரு முதல் பரிகாரமாக இருக்குது. நடக்கும் அப்படின்னா ஒரு நிகழ்வு இந்த கோயிலுக்கு போயிடுவாங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துடும். இந்த விஷயம் நடக்காது, நீங்கள் வேணா ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டுவாங்க, ஆனால் நான் கேரண்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். நடந்துச்சுன்னா கடவுளோட சித்தம், கிரகங்களுடைய சித்தம். அடுத்தது உதாரணமாக, இதுக்கு முன்னாடி ஒரு உளவியல் டாக்டர், மனநல மருத்துவர், இப்போ இது நிறைய இடத்துல செய்முறை பயிற்சி எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா,
மனிதனுடைய மனம் எவ்வளோ வந்து ஒரு தன்மையில் விளங்குது அப்படின்னா, ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு ஒரு மருந்து மாத்திரை எழுதுகிறாரு. உண்மையிலே இந்த டாக்டர் என்ன நினைப்பார், ஒரு உடம்பில் வந்து உண்மையிலே வந்து பிரச்சனை இல்லை, இதற்கு வேறு ஏதோ ஒரு மனநலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவார், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டார். உதாரணமாக ஒரு வைட்டமின் டேப்லெட்டோ ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையோ என்ன பண்ணுவார், ஒரு மூணு நாளைக்கோ அஞ்சு நாளைக்கோ மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து இந்த அஞ்சு நாள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே அது தேவைப்படும் அந்த இடத்துக்கு, அந்த உடம்புக்கு தேவைப்படும். அப்போ அந்த மருந்து மாத்திரையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அஞ்சு நாள் சாப்பிடுவாங்க, அந்த நோய் வந்து சரியாக குணமாகும். ஆனால் அந்த டாக்டருக்கு தெரியும் இந்த மருந்து மாத்திரை கொடுத்தா தான் இவர் சரியாகும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் சரி நல்லா தான் இருக்காரு, நீங்கள் போங்கன்னு சொன்னால் இவர் என்ன டாக்டர் எப்படி, நம்ம ஏஎல்பி ஜோசியர் என்ன சொல்லுவார், பரிகாரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதான் இல்லையே. ஆனால் பரிகாரம் உண்டானா உண்டு. அப்போ சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் உண்டு, சில ஜாதகங்களுக்கு பரிகாரமே இல்லை. இடத்துக்கு தகுந்தாற்போல் சில விஷயங்களை மாற்ற முடியும், சில விஷயங்களை மாற்ற முடியாது, சில விஷயங்களை இயங்க முடியும், சில விஷயங்கள் இயங்காது. அப்போ இடத்திற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு தன்மைகள் உண்டு. உதாரணமாக ஒருத்தருக்கு மேஷ இலக்கணம் ரெண்டாம் அதிபதி ஆறுலேயும் ஆறாம் அதிபதி ரெண்டுலேயும் இருந்துச்சுன்னா, உணவு சம்மந்தப்பட்டதில் வயத்தில் வந்து ஃபுட்பாய்ஸ் ஆகணும், செரிமான கோளாறு ஏற்படும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இரவு நேரத்தில் சாப்பாட்டை குறைங்க, இரவு நேரம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பரிகாரம். இல்லை இல்லை நான் சாப்பிடுவேன், சாப்பிடுங்க, இந்த செரிமான கோளாறு அடுத்த நாலு வருஷத்துக்கு இருக்குமானா இருக்கும். பரிகாரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒத்து இயங்கக்கூடிய காரணிகளை. அப்போ சாப்பாடு தான் பிரச்சனை, உணவு தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் நேரம் தவறு சாப்பிட்றீங்க, கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ருங்களா, ரெண்டு வேளை சாப்பிட்டாலும் கூட கரெக்ட். அப்போ ஜாதகத்தில் பரிகாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த ஜாதகம் இவர் கேட்பாருன்னு நாங்கள் சொல்லுவோம், கேட்க மாட்டான்னு சொல்லவே மாட்டோம். அவசர உலகத்தில் இருக்கும்போது என்னென்னா, எல்லாருமே வந்து நீ பரிகாரம் நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு பிறகு செரிமானத்துக்காக ஏதாச்சும் வந்து என்னது சோடா மாரி ஒன்று குடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்கிறோம். அது குடித்தா வயிறு புண்ணு தானே ஆகும், அல்சர் வரதானே செய்யும். வயிற்று புண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணும், சில பேருக்கு குமட்டும், சில பேருக்கு மூச்சு அரைக்கும், சில பேருக்கு மூச்சு திணறும், சில பேர் சாப்பிட முடியாது, சில பேர் சாப்பாடு செரிமானம் ஆகாது. செய்கிறதெல்லாம் நம்மளே செஞ்சுட்டு ஆனால் பரிகாரம் நம்மளே தேடுவோம். நன்றி. பரிகாரம் என்பது உண்மை, பரிகாரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையோடு அது நடைமுறையோடு ஒத்துருக்கும். பரம்பரை அப்படிங்கிறது இதுதான், ஒருத்தருக்கு வந்தால் ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு வந்தால் ஒருத்தருக்கு, ஒரே பாதையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரே விதமான நோய்களையோ தன்மைகளையோ நிகழ்வுகளையோ உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் பாரம்பரியம், அதுதான் தன்மைகள், அதுதான் பரம்பரை. அப்பாவுக்குள்ள தாத்தாவுக்குள்ளது, அப்பாவுக்கு அப்பாவுக்குள்ளது, பிள்ளைக்கு பிள்ளைக்குள்ளது, பேரனுக்கு, இப்படி ஒரு பரம்பரையான நிகழ்வுகளை கடத்தி செல்லும். இதுதான் பூர்வ புண்ணியம் சொல்கிறது.